வணக்கம், விருத்துளசி பண்ணியல் பேசுகிறேன். இந்த வாரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் அவரோடு அவருடைய படங்களுக்கு கதை வசனம் எழுதின ஆர்வதாஸ் பற்றியும் அவங்க உள்ளே இருந்த நட்பு அன்பு அந்த பாசத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவங்க அதாவது எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவருடைய எழுத்து மேலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தார்னா, அவர் எழுதாத படத்தில் கூட வேற ஒருத்தர் தயாரித்து வேற ஒருத்தர் கதை வசனம் எழுதுகிற படத்தில் கூட ஆர்வதாஸ் தான் எழுதணும்னு அவர் பிடிவாதமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் அந்த சம்பவம். பி எல் மோகன்ராம் அப்படின்னு ஒருத்தர், ஒரு புது ப்ரொடியூசரு, அவர் வந்து எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணணும்னு எம்ஜிஆர்கிட்ட போய் பேசியிருக்காரு. பேசி இது மாதிரி ஒரு படம் பண்ணணும், கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய உதவியாக இருக்கும், சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டவொடனே அவர் ஓகேங்க, ரைட், நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. யாருங்க டேரக்டர்னா, சி பிள்ளையான்னு சொல்லி தெலுங்கு டேரக்டரு, அவர் வச்சு தான் பண்ண போகிறோம், ரைட் ரைட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அந்த அந்த படத்துக்கு டிஎன் பாலு அவர்கள் கதை எழுதியிருக்காரு அப்படின்னாரு. யார் திரைக்கதை வசனம்னு துறையூர் கே மூர்த்தி அப்படிங்கிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் வந்து ஆர்வதாசை போய் பாருங்கள் அப்படின்னு முதல்ல சொல்லி அமிச்சிட்டாரு. உடனே இவர் சரிங்க நான் பார்க்குறேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, துறையூர் மூர்த்திக்கிட்ட வந்து பேசியிருக்காரு. யோ என்னையா, எனக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி போய் மாற்றினா அப்புறம் எனக்கு என்ன மரியாதையாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒத்துக்கலை. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, இவர் நேராக ஆர்வதாஸ்கிட்டே வந்து, சார் இது மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், நான் ஃபைனான்ஸில் அறிக்கையாச்சு பணம்லாம் செலவு பண்ணிட்டேன், இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து சொல்லணும் எம்ஜிஆர்கிட்ட, நீங்கள் வந்து பேசுனீங்கன்னாக்கா கன்ஃபார்மாக அவர் ஒத்துக்கிட்டார்னா போதும், சரியாயிடும் இல்லான்னு. சரிங்க, இப்போ நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு, துறையூர் மூர்த்திக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க, நானே போய் எம்ஜிஆர்கிட்ட பேசி உங்களை எழுத வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் நேராக வந்து துறையூர் மூர்த்திக்கிட்ட வர்றாரு, வந்து பேசுகிறாரு. துறையூர் மூர்த்தி ஏற்கனவே அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்ததால் அவர் ஒத்துக்கலை, இல்லை அதெல்லாம் வேணாங்க, தப்பு அது, எம்ஜிஆருக்கு வந்து உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்கள் எழுத்து தான் பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்காரு. இது எல்லாத்துக்கு மேலே இந்த ப்ரொடியூசர் பணம் போட்டுட்டார், அந்த படம் எடுத்தால் தான் அவர் தப்பிக்க முடியும், அதில் வந்து நீங்கள் தான் வசனம் எழுதணும்னு அவர் எம்ஜிஆர் பிடிவாதமாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் போய் நான் பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கா, பாவம் அந்த ப்ரொடியூசரோட லைஃப் போயிடும், அதனால் நீங்களே எழுதுறது தான் நல்லாயிருக்கும்னு. இல்லை, அந்த எம்ஜிஆர்கிட்டே நான் ஒரு வாட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி ஆர்வதாஸ் வந்து எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறாரு. அண்ணா இது மாதிரி பி எல் ராகுல் மோகன்ராம்னு ஒரு பேர் ஒரு புதுசாக வந்துருக்கு, தெரியும் தெரியும் அவன், அவர் என்னை வச்சு தானே படம் பண்ணுறாரு, நீ தெரியாதா, நான் தானே அமிச்சேன் உங்கள்கிட்ட அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, என்னுடைய நண்பர் தான் துறையூர் கே மூர்த்தி, அவர் தான் வசனம் எழுத போகிறாரு, கொஞ்சம் இந்த படத்துக்கு அவர் எழுதிட்டுமே அடுத்தடுத்து நம்ம எழுதிக்கலாம்னாரு. இல்லை ஆர்வதாஸ், இந்த கதை மூணு வேஷம், வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நான் நடிக்கிறேன் அந்த படத்தில், இதில் வந்து டயலாக்லாம் மாறி மாறி வரும், ஒரு வயசான கேரக்டர் ஒன்று வருது, ஒரு ஹீரோ கேரக்டர் வருது, இவர் வில்லனே ஹீரோ மாதிரி நடிப்பான். இந்த மூணு விதமான கதாபாத்திரத்தை மாற்றி மாற்றி வசனம் பேசணும், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். ஒரே எம்ஜிஆர் தான் மூணு வேஷமாக ட்ராமா பண்ணிங்கிறாருன்ற மாதிரி வசனம் வந்துடுச்சுன்னா படம் மாட்டிக்கும். அதனால தான் நீங்கள் எழுதணும்னு நான் சொல்கிறது காரணமே, நீங்கள் தயவு செஞ்சு வந்து இதில் விட்டு கொடுக்குறன்ற பேரில் உங்கள் நட்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அது வேறு ஒரு படத்தில் வச்சுங்க, தயவு செஞ்சு இது பண்ண முடியாது, பண்ணனா நான் மாட்டிக்கும், இந்த அந்த ப்ரொடியூசரை மாட்டிக்கும், அவர் நன்மைக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இதில் எழுதுங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து பிடிவாதமாக இருந்து ஆர்வதாஸ் எழுதுனா தான் அதில் நடிப்புன்ற லெவலுக்கே வந்துட்டார். அது சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஆழமாக அந்த ப்ரொடியூசருக்கு புரிய வைக்கிறார், அந்த துறையூர் மூர்த்தி கூப்பிடுங்க, நான் வேணால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த படத்துக்கு என்ன அவர் வசனம் எழுதி சம்பளம் வாங்குறோ அதை கூட நான் கொடுக்குறேன் என்ற அளவுக்கு எம்ஜிஆர் பேசி அந்த துறையூர் மூர்த்திக்கு ஹெல்ப் பண்ணி மோகன்ராம் அந்த படத்தை எடுக்க வச்சு ஆர்வதாஸ் கதை வசனம் எழுத வச்சு அந்த படம் வெளியே வந்தது. அதுதான் ஆசை முகம், வெளியே வந்து பெரிய அளவுக்கு இட்டாச்சு அந்த படம், அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய லாபத்தை கொடுத்தது. இதில் என்னன்னா, ஆர்வதாஸ் மேலே அவருடைய அவர் திறமை மேலே, அவருடைய எழுத்து மேலே, அவர் வசனத்து மேலே எவ்வளோ எந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு புரிதலோடு ஒரு பற்றுதல் வச்சுருந்தாருங்கிறது தான் அதெல்லாம் ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் பல படங்கள் அவர் தொடர்ந்து எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து ஆர்வதாஸை விடாமல் அவர் கையில் வச்சுருந்தாருனா அவர் திறமை தான். அவர் வந்து ஆர்வதாஸே வேணானே என் நண்பன் எழுதிட்டும் கேட்டு கூட அவர் ஒத்துக்கலன்னா பார்த்துங்க, அது இவர் எழுதுனா தான் சரியாக வரும்னு அவர் கரெக்டாக புரிஞ்சு பண்ணார். இது ஆர்வதாஸ் மேலே இருக்கிற ஒரு அன்பு நட்பு, அவர் மேலே இருக்கிற பாசம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் இது. அதுக்கப்புறம் பல படங்கள் தொடர்ந்தாங்க. நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.